தவிர அந்த அட்டைக்கு எந்த பொருளும் கிடைக்காதுங்கிறது தான் நிலைமை. ஆகவே ஸ்மார்ட்
HH என்று இருப்பதை மாற்றி PHH பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் முன்னுரிமை குடும்பங்கள் என்று அந்த அடையாளத்தை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். மூணாவது, இருப்பதற்கான இடம். இதெல்லாம் அரசாங்கம் எல்லா குடும்பங்களுக்கும் வீடு கொடுக்க முடியுமா? இது சாத்தியமா? இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? தூமச்சா இல்லையா என்றெல்லாம் கேட்பவர்கள் இருக்கிறார்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்பதுதான் ஒரு மனிதன் அல்லது மனுஷி கண்ணியமாக வாழ்வதற்கு தேவைப்படுகிற விஷயம். நம்ம அரசியல் சட்டத்தில் இருப்பதைத்தான் கேட்கிறோம். அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 21, அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 21 என்ன சொல்லுது? அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது, வாழ் உரிமை இருக்கிறது என்று அரசியல் சட்டம் சொல்லுகிறது. அடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த அரசியல் சட்ட பிரிவை விளக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது? வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லி அவங்கவுங்க வாழ்ந்தா வாழ்ந்துக்கங்க, சாக்கடை ஓரத்துல உழு மாறி பூச்சி மாறி பட்டினியா பசியா வேலை இல்லாம எப்படியோ இருந்துக்கங்க என்று சொல்வது வாழ் உரிமை அல்ல. வாழ்வதற்கான உரிமை என்று சொன்னால் கௌரவமாக கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமைதான் வாழ் உரிமை என்று உச்ச நீதிமன்றம் விளக்குகிறது. அப்ப கௌரவமாக வாழணும்னு சொன்னா சாப்பாடும் வேலையும் வேலைக்கு தகுந்த சம்பளமும் குடியிருக்கக்கூடிய இடமும் வேணுமா வேண்டாமா? ஆகவே அரசியல் சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம், இடது ஜனநாயக முன்னணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம், 5 ஆண்டுகளில் அவர்களுடைய வாக்குறுதி என்ன? வீடில்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீட்டை உருவாக்குவோம் என்பது அந்த அரசினுடைய வாக்குறுதி. இங்க இருக்கிற அரசை போல அல்ல, கம்யூனிஸ்டுகள் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிச்சயமாக பூர்த்தி செய்வார்கள் என்பது கேரள மக்களுக்கு தெரியும். ஆகவேதான் மீண்டும் மீண்டும் இடது ஜனநாயக முன்னணியை அவர்கள் ஆட்சி செய்ய தேர்வு செய்கிறார்கள். பார்க்கிறோம். அப்போ அண்டை மாநிலமான கேரளாவில் வீடில்லாத அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வழங்க முடியும், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்க முடியும் என்று சொன்னால் தமிழகத்தில் ஏன் அது சாத்தியமில்லை? இத்தனைக்கும் கேரளாவில் டாஸ்மாக் கடை வருமானம் இங்க 30,000 கோடி, தமிழக அரசுக்கு வருஷா வருஷம் கிடைப்பது 30,000 கோடி டாஸ்மாக் மதுபான விற்பனையில கிடைக்குது. ஆனா அங்க கேரளாவில் இந்த வருமானம் கிடையாது, பெரிய தொழிற்சாலைகள்லாம் கிடையாது. இருக்கிற வருமானத்தை சாதாரண மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பகிர்ந்தளிப்பதற்கு செலவு செய்வதற்கு அந்த அரசு தயாராக இருக்கும் போது தமிழகத்திலே பிறந்த நாம் எல்லாம் பாவப்பட்டவர்களா? ஆகவே தமிழக அரசு வீடில்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்க வேண்டும், ஏராளமான நலத்திட்டங்களை போட்டிருக்கீங்க, அந்த திட்டங்களின் அடிப்படையில் எங்களுக்கு வீடு வழங்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை சேர்த்து வைக்கிறோம். விவசாயம் என்பது இன்றைக்கு முக்கியமான வேலையா இருக்கு. உழவர் பாதுகாப்பு அட்டை கிடைத்தால் அதுல சில நல சலுகைகள் கிடைக்கும், ஆனா அது கிடைப்பதில்லை, அது கொடுக்கப்பட வேண்டும் என்று கோருகிறோம். அதே போல முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், மாற்றுத்திறனாளி பென்ஷன், இந்த மாதிரியான உதவித்தொகை மாசம் வெறும் 1,000 ரூபாய். இந்த 1,000 ரூபாய் அரசுக்கு சர்வசாதாரணமாக இருக்கலாம், ஆனா நீங்க முதியவர்களை யோசிச்சு பாருங்க. மக வீட்டில் ஒண்டிக் கொண்டு அவர்கள் போடுகிற சாப்பாட்டை நம்பி அவர்கள் திட்டுகிற திட்டை வாங்கி கொண்டு வாழக்கூடிய அவங்க கையில மாசம் பிறந்தா 1,000 ரூபாய் கிடைக்கும்னா ஏதோ ஒரு வெத்தலை பார்த்து செலவு, அல்லது அந்த வீட்டுக்கு ஒரு 4 காய்கறி வாங்கி கொடுக்கிற செலவு, அல்லது பேர குழந்தைகளுக்கு ஏதாவது இனிப்பு வாங்க கொடுக்க முடியும் என்றால் அதை வாங்கி கொடுப்பதற்கான செலவு. அப்போ வயது முதிர்ந்தால் அவர்களுக்கு கௌரவம் தேவையில்லை என்று இந்த அரசாங்கம் முடிவு செய்கிறதா? விதவையாகிவிட்டால் அவர்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு முடிவு செய்து விடுகிறதா? ஊனமுற்றால் அவர்கள் இந்த சமூகத்தில் வசிக்க தகுதியற்றவர்கள் என்று இந்த அரசாங்கம் முடிவு செய்து விடுகிறதா? இல்லை, நாங்கள் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம் என்றுதான் இந்த உதவித்தொகை கிடைக்க வேண்டும், உரையாக கிடைக்க வேண்டும். மாசம் 1ஆம் தேதி பிறந்ததுனா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் இணைத்து வைக்கிறோம். ஆகவே இந்த 5 கோரிக்கைகளும் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள். இங்க கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும் போது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கிற அந்த முழக்கம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது.
இது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கைக்காக, உரிமைக்காக நாங்கள் போராடுவதற்காக வருகிறோம் என்று தாங்களாகவே மனுக்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் திரள் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். நீங்கள் உயர்த்தி பிடித்திருக்கிற செங்கொடியும் வெண்கொடியும், இந்த இரண்டு கொடிகளுக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது, தியாக வரலாறு, வீர வரலாறு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் கீழ வெண்மணி 44 உயிர்கள் பலியான சம்பவத்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதிலே அவர்கள் முன்வைத்த கோரிக்கை கூலி வேண்டும் என்பது மட்டுமல்ல, விவசாய தொழிலாளிகளின் பாதுகாப்புக்கு விவசாய சங்கத்தினுடைய, விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய செங்கொடி ஒவ்வொரு கிராமத்தின் வாசலிலும் முகப்பிலும் ஏற்றப்படுவதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று கிராமப்புற ஏழைகள் நினைத்தார்கள், அதை ஏற்றினார்கள். அன்றைக்கு முராசுதார்களாக இருந்த அரிசி உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய மஞ்சள் கொடியை ஏற்ற வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். மறுத்ததால் நடந்ததுதான் 44 பேர் பெண்களும் குழந்தைகளும் உயிரோடு கொளுத்தப்பட்ட சம்பவம். இன்றைக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், கிராமப்புறங்களில் கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் கணுக்கால் வரை புடவை அணிய முடிகிறது என்று சொன்னால், ரவிக்கை போட முடிகிறது என்று சொன்னால், ஆண்கள் இருக்கை கட்டியிருந்த துண்டை தோளில் போட முடிகிறது என்று சொன்னால், அதையெல்லாம் சாத்தியமாக்கியது விவசாய இயக்கத்தினுடைய செங்கொடிதான் என்பதை பெருமையோடு நாம் நினைவு கூற வேண்டும். அதை போல இந்த வெள்ளை கொடி ஜனநாயக மாதர் சங்கம், இதை துவக்கி வைத்த அத்தனை தலைவர்களும் சுதந்திர போராட்ட வீரர்கள், வீராங்கனைகள். ஆகவே ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய வேர் என்பது இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தோடு இணைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாரம்பரியம் இந்த சங்கத்துக்கு உண்டு. ஆகவே செங்கொடியை வெண்கொடியை பிடித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஒரு பெருமைப்படத்தக்க பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த கோரிக்கைகள்லாம் இதுவரைக்கும் நடக்கலாங்கிறதுனால நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஏன் நடக்கலங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது நம்ம உரிமையை கேட்கிறோம், யாசிக்கல. நாங்க கூட மனு எழுதும் போது பொதுவா எல்லார்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, ஐயா அப்படியெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு, தாசில்தார் அவர்களுக்கு, அமைச்சர் அவர்களுக்கு, அதான அவங்க பேரு, அதான அவங்க பொறுப்பு, ஐயா தயவு செய்து இதை செய்யுங்கள், உங்கள் பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அவசியமே கிடையாது. அவங்க வாங்குற சம்பளம் நம்ம வரிப்பணத்துல இருந்து போகுது. அவர்கள் நமக்கு எஜமானர் அல்ல, நாம தான் அவர்களுக்கு எஜமானர். நாம் தான் சம்பளம் கொடுக்கிறோம். அந்த கெத்தோட, அந்த கம்பீரத்தோட மனுக்களை நாம் கொண்டு கொடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சரிக்கு சரியாக உட்கார்ந்து பேச வேண்டும். இதுதான் இந்த இயக்கங்களுடைய, இந்த கொடிகளுடைய பாரம்பரியம் என்பதை மீண்டும் ஒரு முறை பெருமையோடு சொல்லுகிறேன். மத்தியில மோடி ஆட்சி 3 வருஷம் ஆச்சு. நீங்க என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, எல்லாம் நல்லாதான் பண்ணியிருக்காரு, இந்த ரேஷன் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த 100 வேலை மட்டும் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 3 காலமாக மோடி அரசு எடுத்திருக்கிற ஒவ்வொரு பொருளாதார நடவடிக்கையும் பணக்காரர்களுக்கு சாதகமாகவும், நம்மை போன்ற மக்களுக்கு பாதகமாகவும் தான் இருந்திருக்கிறது. அதை மறந்துவிடக் கூடாது. இந்த அரசினுடைய பொருளாதார கொள்கை, இந்த அரசினுடைய பொருளாதார பாதை ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கு எதிரானது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லவர், வல்லவர், வளர்ச்சியை நம்ம வீட்டு வாசப்படிக்கு கொண்டு வந்துடுறேன்னு சொன்னார். வீட்டுக்கு வாசப்படியே பலருக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. எப்பவோ கட்டினது வாசப்படியே உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு, சோறு உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. எங்க இருந்து வளர்ச்சியை வாசப்படிக்கு கொண்டு வர்றது? இவர் போறாரு வெளிநாட்டுக்கு. இந்த ஏரோப்ளேன்ல போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு சீட் பெல்ட் மாதிரி ஒண்ணு போடணும். இந்த கார்ல போறவங்க கூட சீட் பெல்ட் போடுவாங்க. நம்ம கார்லயே போனதில்லை, அப்புறம் எங்க இருந்து ஏரோப்ளேன்ல போயிருக்கோம், அதனால நமக்கு அது தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், அப்ப இந்த ஏரோப்ளேன்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த சீட் பெல்ட் போட்ட ஞாபகமே தான் இருக்கும். நம்ம மோடி எல்லா ஊருக்கும் போயிட்டே இருக்காரா? ஒரு நாள் வந்தாரு இந்தியாவில, வந்து அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்தாராம். அவர் சீட்ல உட்கார்ந்த உடனே சீட் பெல்ட் எங்க இருக்குன்னு தேடினாராம். ஏன்னா பறந்துகிட்டே இருக்கிற நினைப்பு. அப்புறம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சார் நீங்க வந்து இந்தியாவில் இருக்கீங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, உங்க சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க, தரையில தான் இருக்கீங்க என்று சொன்ன பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சலாம். அதனால அவருடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 500,000 அறிவிச்சாரு, அது என்னாச்சு? 1 ஆயிப்போச்சு. நம்முடைய
பணம் வங்கியில போய் சிக்கினதுதான் பாக்கி. ஏடிஎம் வாசல்லையும் பேங்க் வாசல்லையும் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு போய் கால் கெடுக்க நின்னதுதான் பாக்கி. அந்த கியூ தள்ளுமுள்ள 200 பேர் உயிரை விட்டதுதான் பாக்கி. நமக்கு நன்மை கிடைக்கவில்லை. சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அடுத்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்ததுல எல்லா பொருளின் விலையும் உயர்ந்தது. பெண்கள் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின் விலை உயர்ந்தது. அதுக்கெல்லாமா போய் வரிய போடுவாங்க? இதெல்லாம் நம்ம வந்து பேஸ்புக்ல போட்டா ஒரு மோடி ஆதரவாளர் போடுறாரு. அந்த காலத்துல எல்லாம் நீங்க என்ன நாப்கின் பயன்படுத்துனீங்க? என்னத்தையோ தானே வச்சீங்க, அதையே வச்சுக்கங்க. உங்களுக்கு எதுக்கு நாப்கின்? காசு இல்லைன்னா எதுக்கு நாப்கின் கேட்கிறாரு. இப்படி எல்லாம் கேட்பவர்கள் தான் அங்கு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அதே போல ஊனமுற்றவர்களுக்கான சக்கரை நாற்காலி உட்பட அந்த பொருட்கள் மீது ஜிஎஸ்டி மிக அதிகமாக போடப்பட்டது. போராட்டங்கள் நடத்தியதன் அடிப்படையில தான் 177 பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஜிஎஸ்டியும் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு, சிறு குறு தொழிலை நடத்துபவர்கள், அதை நம்பி இருக்கக்கூடிய முறைசாரா தொழிலாளிகள், கோடான கோடி தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதே போல மாடுகளை வெட்டுவதற்கு சந்தைக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிற சட்டம், அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது? மாட்டுக்கறி சாப்பிடுகிறவர்களுக்கு. அதே போல அதை வியாபாரம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு, அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இன்னைக்கு நம்முடைய மருத்துவ சிகிச்சையை கூட தனியார் மயமாக்குவதற்கான வேலையை மோடி அரசு கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையம் தான் கிராமப்புறத்துல டக்குன்னு ஒரு வியாதி வந்ததுன்னா போகக்கூடிய இடம். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மட்டும் நடத்துகிறது என்கிற நிலைமையை மாற்றி அரசும் தனியாரும் சேர்ந்து நடத்துவதற்கான பிபிபி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்கிற ஒரு திட்டத்தை இந்த அரசு கொண்டு வர முயற்சிக்கிறது. கையில காசு போட்ட இடத்துல காசு வராதுன்னா தனியார் எப்படி ஒண்ணை எடுப்பாங்க? ஆரம்ப சுகாதார நிலையத்தை எடுத்து நடத்த தனியார் முன்வருகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே அவர்கள் காசு பார்ப்பார்கள். அப்ப இனிமே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போவதற்கு கூட நாம் கட்டணம் செலுத்த வேண்டும் என்கிற நிலைமை நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே மாதிரி ரேஷன்ல சர்க்கரை விலை உயர்வு, சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. முன்னாலெல்லாம் காசு கம்மியா கொடுத்து சிலிண்டர் வாங்குவோம். மோடி என்ன சொன்னாரு? மானியத்தை விட்டு கொடுங்கள்னு சொன்னாரு. அடுத்தது என்ன சொன்னாரு? முழு காசு போட்டு நீங்க வாங்கிக்கங்க, மானிய தொகையை உங்க அக்கவுண்ட்ல போடுறோம். அக்கவுண்ட்ல எங்க இருந்து காசு வருது? வர வர மானிய தொகை வருவது கிடையாது. மிக அதிகமான விலை கொடுத்து சமையல் எரிவாயுவை வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்? இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது ஒரு மாநில அரசினுடைய பொறுப்பு இல்லையா? டெங்கு பலருடைய உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய தமிழக அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு? டெங்கு வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கெல்லாம் வீட்டு வாசல்ல சாணி தெளிச்சீங்கன்னா டெங்கு கொசுக்கு சாணினா அலர்ஜி, அதனால அது வந்து வாசல் வழியா வராதான். நமக்கு என்ன சந்தேகம் வருது? டெங்கு கொசு என்ன ஜனங்க மனுஷங்க வர்ற மாதிரி வீட்டு வாசல தட்டி காலிங் பெல்ல அடிச்சு எக்ஸ்கியூஸ் மீ மேரி கம்மி, நான் வரவா வரலாமா அப்படின்னு அனுமதி கேட்டு வருதா? சரி, பின் வாசல் வழியா வந்ததுன்னு வைங்க, என்ன பண்றது? ஜன்னல் வழியா வந்ததுன்னா, செவத்துல இருக்கிற ஓட்ட வழியா வந்ததுன்னா, சாக்கடையில இருக்கிற ஓட்ட வழியா வந்ததுன்னா, என்ன ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? ரேஷன் அரிசி விலை, ரேஷன் சர்க்கரை விலை ஏறி போச்சுன்னா இது ஏழைகளை பாதிக்காது. உணவுத்துறை அமைச்சர் சொல்றாரு. செல்லூர் ராஜு தெரியுமா அமைச்சர் யாருக்காவது? வைகை அணைக்கட்டுல தண்ணி வந்து ஆவியா போகக்கூடாதுன்னு தெர்மோகோல போட்டு விட்டாரு பாருங்க. இவர் போய் போட்ல போய் தெர்மோகோல போட்டு கரைக்கி வந்தாரு. தெர்மோகோல் பின்னாடியே இவரோட சேர்ந்து கரைக்கி வந்துருச்சு. ஊரே சிரிச்சது, உலகமே சிரிச்சது, உலகமே சிரிச்சது இதை பார்த்து. அந்த தெர்மோகோல் புகழ் செல்லூர் ராஜு சொல்றாரு, ஏழைகளை இது பாதிக்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, இது ஏழைகளை பாதிக்காது. அப்ப ரேஷன் கடைக்கு போறவங்க யாரு? கியூல டாடா முதல்ல, பிர்லா ரெண்டாவது, அம்பானி மூணாவது, அதானி நாலாவது. மஞ்ச பைய தூக்கிட்டு ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு 20 கிலோ விலை இல்லா அரிசி தயவு செஞ்சு கொடுங்க, அந்த சர்க்கரையை கொஞ்சம் கொடுங்க, இந்த தோரம்பருப்பை கொடுங்கன்னு அவங்க வந்து கியூல நிக்கிறாங்களா? நம்ம தான் போய் நிக்கிறோம். இது ஏழைகளை பாதிக்காது என்றால் வேறு யாரை பாதிக்கும்?
ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க, இவ்வளவு அரிய சிந்தனைகள் எப்படி உங்க மூளையில உதிக்குதுன்னு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம சமூக வலைதளம் பேஸ்புக்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, இவங்க எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க, அமைச்சர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க, ஒருத்தர் கையில மூளை, அந்த மூளைய கொண்டு வந்து காமிச்சு அவர் என்ன சொல்றாரு, இந்த மூளை கீழே கிடந்தது, உங்கள யாரோட மூளையாவது காணமான்னு பாருங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா மூளை இல்லாதவங்கதான் இப்படி எல்லாம் பேச முடியுங்கிற நிலைமை. இப்படி எல்லாம் நம்ம சொல்றோமா உடனே அவங்களுக்கு கோபம் வந்தது. இப்ப நான் சொல்றேன், ஜிஎஸ்டி எங்களை எல்லாம் பாடாப்படுத்துச்சு. இப்ப பிஜேபி என்ன பண்ணணும், கூட்டம் போட்டு ஜிஎஸ்டி மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறதுன்னு பேசணும். ஜனங்க வந்து நான் சொல்றதை கேக்குறாங்களா, தமிழிசை சொல்றதை கேக்குறாங்களான்னு ஜனங்க கேட்டு முடிவு பண்ணிக்குவாங்க. ரேஷன் பிரச்சனையா இருக்குன்னு நான் பேசுறேன், இது பிரச்சனை அல்ல, ஜனங்களுக்கு இதனால கஷ்டமே இல்ல என்று எடப்பாடி பழனிசாமி மேடம் போட்டு பேசணும். நாங்க சொல்றதை கேக்குறாங்களா ஜனங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேக்குறாங்களா ஜனங்கன்னு ஜனங்க முடிவு பண்ணட்டும். ஆனால் நாங்கள் பேசுகிற விமர்சனத்திற்கு பதில் சொல்ல பிராணி இல்லாமல், கருத்துக்களை கருத்துக்களால் மோதவிட வேண்டும் என்கிற ஞானம் இல்லாமல் அவசவசங்களை அள்ளி கொட்டுகிறார்கள் அல்லது ஆள் வைத்து அடிக்கிறார்கள் தாக்குகிறார்கள் நிலைமை. கந்துவட்டி நாலு உயிர் ஒரே குடும்பத்துல திருநெல்வேலியில கலெக்டர் ஆபீஸ்ல நெருப்பு வச்சு கொளுத்தி செத்து போச்சு. 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு குழந்தை எரியுது, அது நகரல. நமக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன, நம்ம எல்லாம் சமையல் பண்றோம், கையில ஒரு தீக்காயம் பட்டுட்டு ஐயோ உதறுவோம், ஊதுவோம், உடனே தேங்காய் எண்ணெய் அங்க வைப்போம். இந்த குழந்தை அப்படியே நிக்குது, அப்படியே நிக்குது, அது என்னன்னே நமக்கு தெரியல, வயித்தறிச்சலா இருக்கு. எல்லாருமே கொந்தளிக்கிறோம், தமிழக மக்கள் வந்து குரல் கொடுக்கறாங்க. ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல என்ன பண்ணாங்களா, 4 கேட் இருக்கான் உள்ள வர்றதுக்கு, அதுல 3 கேட்டை மூடிட்டாங்களாம். 1 கேட் வழியா வர்றவங்களை மண்ணெண்ணெய் டின் கொண்டு வராங்களா, பெட்ரோல் கொண்டு வராங்களான்னு செக் பண்ணி உள்ள விடுறாங்க. ஏங்க பிரச்சனை கந்துவட்டி, அதை பார்க்காமல் 3 வாசல்களை அடைப்பது அடைப்பது என்பது எப்படி நியாயம்? நான் என்ன கேட்கிறேன், கந்துவட்டிக்கு கடன் வாங்குகிற அளவுக்கு தமிழக மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறத அரசாங்கம் பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டாமா? வேலை கிடையாது, கூலி கிடையாது, ரேஷனை இழுத்து மூடுறீங்க, நாங்க எப்படி வாழ முடியும்? அப்ப எங்களை தற்கொலைக்கு நீங்கள் தள்ளுகிறீர்கள். யாராவது குற்றவாளி என்று சொன்னால் தற்கொலை செய்கிற மக்கள் அல்ல குற்றவாளி, தற்கொலைக்கு நம்மை எல்லாம் தள்ளுகிற மத்திய மோடி அரசும் மாநில அதிமுக அரசும் தான் இதற்கு முழுவதும் காரணம், இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று இந்த மேடையில் இருந்து நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். திருநெல்வேலி கலெக்டர் என்ன சொல்றாரு, இந்த குடும்பம் 10 பேர்கிட்ட கடன் வாங்கிச்சு, வாங்கின கடனை மறுவட்டிக்கு இவங்க விட்டாங்க, நகை வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்கன்னு அவர் எழுதுறாரு. பிரச்சனை அதுவா, யார்கிட்ட வாங்கினேன் எடுத்து செலவழிச்சேங்கிறது பிரச்சனை இல்லை, எனக்கு கடன் கொடுத்தவர்கள் வட்டியை கந்து வட்டியாக வசூலித்தார்களா, என்னை அச்சுறுத்தினார்களாங்கிறது பிரச்சனை. அதை பார்க்காமல் மக்களை கொந்தளிக்கிற மக்களை திசை திருப்ப வைப்பதற்கான ஏற்பாட்டை இவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை விட பன்னீர்செல்வம் பெற்றார், பன்னீர்செல்வத்தை விட தினகரன் பெற்றாரா, அதிமுகவுக்கு பதிலாக திமுக பெற்றார் என்றெல்லாம் பார்ப்பதில் பயனில்லை. இங்கு ஆளை மாற்றி பயனில்லை, அல்லது ஆட்சியை கட்சியை மாற்றி கூட பயனில்லை. எது மாற வேண்டும், கொள்கை மாற வேண்டும். ஆகவே தமிழக அரசியல் களத்தில் மாற்று கொள்கையோடு மாற்று அரசியலோடு மக்கள் நலனை மையப்படுத்தி அரசியல் நடத்துகிற இடதுசாரி இயக்கங்களை தவிர ஆள்வதற்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லை என்பதையும் நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே சகோதரிகளே, இது நம்முடைய தலையில் எழுதிய எழுத்து என்று நினைக்க வேண்டியதில்லை. தோழர்களே, நம்முடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறோம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்முடைய உறுதியான கோரிக்கை, வாழ்வதற்கான கோரிக்கை. ஒன்று சேர்ந்து போராடினால் நிச்சயமாக நம்மால் நமக்கான தீர்வை பெற முடியும், நிவாரணத்தை பெற முடியும். இந்தியா முழுவதும் இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுடைய மகத்தான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பல மாநிலங்களில் பிஜேபி அரசுகள் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டன. வெற்றிகரமான போராட்டம், கடன் ரத்து, அதே போல அரசு கொள்முதல் நிலையங்கள், இதையெல்லாம் வைத்த கோரிக்கைகள்ல நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகளாக, ஒத்துக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகளாக இருக்கிறது. இன்றைக்கு டெல்லியில விவசாய இயக்கங்களுடைய மிகப்பெரிய போராட்டம்,
இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஐடியை உள்பட 10 மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து 2,00,000 பேர் கூடி 3 நாள் நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் டெல்லியிலே நடந்தது. தமிழகத்தில் அரசு ஊழியர் ஆசிரியருடைய போராட்டம், போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம், இன்றைய தினத்தில் கூட ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய மறியல் நடக்க இருக்கிறது. ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகும்போது கால் காசு கூட கொடுக்காம வெறுங்கையோடு தமிழக போக்குவரத்து நிர்வாகம் ஊழியர்களை அனுப்புகிறது. நம்முடைய தோழர் ஒருத்தர் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் போட்டார், கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்கு? கோயம்புத்தூர், சேலம், மதுரை இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக பஸ்ஸுகளும் பணிமனைகளும் அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் பஸ்ஸையும் பணிமனையும் அடமானம் வைக்கக்கூடிய கேவலமான நிலைமையில் இருக்கு. ஆகவே இவர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியுங்கிறதுதான் நிலைமை. ஆனா இவங்ககிட்ட பணமே இல்லையா? அங்கங்க ரெய்டு போறாங்க. நம்ம தான் பாக்குறோமே, சேகர் ரெட்டி வீட்டுல போனாங்க, பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போனாங்க, ராமமோகன் ராவ் வீட்டுக்கு போனாங்க, விஜயபாஸ்கர் அமைச்சர் வீட்டுக்கு போனாங்க, நத்தம் விஸ்வநாதன் வீட்டுக்கு போனாங்க, ஏற்கனவே இப்ப தினகரன் வீட்டுக்கும் ஜெயா டிவிக்கும் போயிருக்காங்க. அப்ப அங்கெல்லாம் வர்ற பணம் என்ன பணம்? அந்த பணத்தை நீங்கள் ஏன் பறிமுதல் செய்யவில்லை? அப்ப ஒரு தரம் ரெய்டு போய் ஒரு பாவலா நாங்க கரெக்டா இருக்கோம், ஆனா அடுத்த கட்டம் போக மாட்டேங்கிறீங்க. சேகர் ரெட்டி வீட்டுல ரெய் போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. நத்தம் விஸ்வநாதன் வீட்டுல அப்ப ரெய்டு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. அரவாக்குறிச்சி தேர்தலையே ஒத்தி வச்சாங்க அங்க லஞ்ச ஊழல்னு சொல்லி. அரவாக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் அன்புநாதன் வீட்டுல ஏராளமான பணம், அந்த ரெய்டு நடந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை அப்படி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆளுநரை பயன்படுத்தி, சிபிஐயை பயன்படுத்தி, வருமான வரித்துறையை பயன்படுத்தி தனக்கு எதிராக இருப்பவர்களை தங்களுடைய அரசியலுக்கு சாதகமாக வளைப்பதற்காக பயன்படுத்துகிறார்களே தவிர லஞ்ச ஊழலை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. மோடி அவர்கள் சென்னையில் நடந்த தினத்தந்தி பவள விழாவுக்கு வந்தபோது ஊழலை எதிர்த்து நாங்கள் போராடுவோம்னு சொன்னார், ஊழலை எதிர்த்து யுத்தம் செய்கிறோம்னு சொன்னார். நாங்கள் பணிவோடு சொல்லிக் கொள்கிறோம், நீங்க எதிர்த்து யுத்தம் செய்ய விரும்பினால் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அதெல்லாம் செய்யணும்ங்கிற அவசியம் இல்ல. டெல்லியில உங்களோட கூடவே ஒட்டிக்கிட்ட ஒரு மனுஷன் வந்துகிட்டே இருக்கார், உங்க கட்சி பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா. அவங்க பையன் ஜெய்ஷா, அவர் நடத்துற கம்பெனி ஒரே வருஷத்துல 50,000 ரூபாய் வருமானத்திலிருந்து 80 கோடி ரூபாய் வருமானம் எப்படி வந்தது? மோடி ஆட்சிக்கு வந்த ஒரே வருடத்தில் இந்த மாயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஊழல் இல்லையா? அதனால ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை நடத்த விரும்புகிற மோடி இங்க வந்து நடத்த வேண்டியதில்லை. நீங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய வீட்டிலிருந்து, ஜெய்ஷாவினுடைய கம்பெனியிலிருந்து இந்த ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை துவங்க வேண்டும். அதே போல பாரடைஸ் பேப்பர்ஸ் என்கிற ஆவணம் வந்து இதே மாதிரி வரி ஏய்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. பிஜேபியினுடைய இன்னொருவர் யஷ்வந்த் சின்ஹா, அவருடைய மகன் ஜெயந்த் சின்ஹாவினுடைய அவருடைய பேர் வந்து வரி ஏய்ப்புல வந்திருக்கு. அப்ப மோடி சொன்னாரு, இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை எல்லாம் நான் விசாரிக்க போறேன்னாரு. யஷ்வந்த் சின்ஹா பிஜேபி தலைவர், அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு, நீங்க விசாரிங்க, ஆனா முதல் விசாரணை அமித்ஷா வீட்டுல தொடங்குங்க, ரெண்டாவதா வேணா என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே ஊழலுக்கும் இவர்கள் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆனால் ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களை தாக்குவது, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருப்பது, இதுவரை 1,100,000 கோடி ரூபாய் பணக்காரர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் வங்கிகளில் கடன் வாங்கி திருப்பி கட்டாத தொகை, அதை ஜப்தி பண்றதுக்கும் உங்களுக்கு வக்கில் இல்லை. சின்ன சின்ன விவசாயி விவசாயம் பண்றதுக்காக கடன் வாங்கி திருப்பி கட்டலைன்னா அவங்க டிராக்டரை போய் ஜப்தி பண்றீங்க, அவங்களை அவமானப்படுத்துறீங்க. இப்ப திருவண்ணாமலையில ஞானசேகரன் என்கிற விவசாயிய கீழே தள்ளி வயிற்றுல ஏறி மிதிச்சு அவர் செத்தே போயிட்டாரு, ஏதோ கடனை கொடுக்கலன்னு. ஆனா விஜய் மல்லையா 9,000 கோடிக்கு ஏப்பம் விட்டு விட்டு லண்டன்ல உல்லாசமாக இருக்கிறார். அப்ப நீங்க வசதி படைத்தவர்கள் வரி ஏய்ப்பு செய்தால் கவலைப்பட மாட்டீர்கள், அஞ்சிக்கில்லாதவர்கள் கடன் வாங்கி
வாழ்க்கை நடத்துவதற்கு கடன் வாங்கி பஞ்சம் வந்ததால், பட்டினி வந்ததால், மழை பொய்த்ததால் அல்லது வெள்ளம் வந்ததால் திருப்பி கட்ட முடியலன்னா அவங்க கழுத்துல நீங்க துண்டை போடுகிறீர்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய ஆட்சி பணக்காரர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் சாதகமாக இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு சாதகமாக இல்லை. இவங்க கடன் வாங்கி திருப்பி கட்டலன்னா பேங்க் தடுமாறுது. நம்முடைய வரிப்பணத்தை பேங்குக்கு எடுத்து கொடுக்கிறோம் என்று மோடி சொல்லுகிறார். ரேஷன்ல கை வைக்கிறது கூட என்ன, 100 நாள் வேலைக்கான காசு அனுப்பாமல் இருப்பது என்ன, இதையெல்லாம் மிச்சம் பிடித்து அரசு தன்னுடைய கஜானாவை நிரப்பிக் கொள்ளுகிறது. கஜானா நிரம்பியவுடன் பணக்காரர்களுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுக்கிறது. அப்ப ஒரே வரியில சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு எளிய மக்களுடைய கையிலிருந்து பிக்பாக்கெட் அடித்து பணத்தை வசூலித்து வசதி படைத்தவர்களுக்கு அதை கொடுக்கிறது என்பதுதான் நிலைமை. அதுதான் 100 நாள் திட்டம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதுதான் ரேஷன்ல பிரச்சனை ஏற்படுகிறது. ஆகவே இது தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல. இன்றைக்கு நாம் படுகிற அத்தனை பாடும் மத்திய அரசு பின்பற்றுகிற நவீன தாராளமய கொள்கையோடு இணைந்த விஷயம். எனவே நம்முடைய போராட்டம் ரேஷனுக்காக, வேலைக்காக, வீட்டுக்காக, நலத்திட்டங்களுக்காக என்று இருப்பதோடு சேர்ந்து இதையெல்லாம் தட்டி பறிக்கிற, சீரழிக்கிற, பாதிக்கிற அந்த கொள்கைக்கு எதிராக நம்முடைய போராட்டம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை சொல்லி இந்த மனு எடுக்கிற போராட்டம் நம்முடைய தலைவிதியை மாற்றி எழுதப் போகிற போராட்டம். ஆளுங்கட்சிகள் மாறி மாறி ஆசை வார்த்தை காட்டுகிறார்கள். அந்த ஆசை வார்த்தைக்கு நாம் இரையாக கூடாது. மதத்தை சொல்லி மக்களை பிரிக்கிறார்கள், அதற்கு நாம் இரையாக கூடாது. விலைவாசி சாதி மனம் பார்ப்பது கிடையாது, வேலையின்மை சாதி மனம் பார்ப்பது கிடையாது, ரேஷன் பிரச்சனை சாதி மனம் பார்ப்பது கிடையாது. அப்ப நாம மட்டும் ஏன் சாதி மனம் பார்க்க வேண்டும்? சாதி மனம் கடந்து நின்று ஒற்றுமையோடு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நாம் நடத்துவோம். நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் உறுதியாக நடக்கும். உங்களோடு அகில இந்திய விவசாய தொழிலாளிகள் சங்கமும், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் உங்களோடு கூடவே வரும் வரும் என்று சொல்லி வந்த அத்தனை போராளிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.